கும்பகோணம் அருகே தன் முகம் அழகாக இல்லை என கூறி பள்ளி மாணவன் ஒருவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோழபுரம் அடுத்த பணக்குடம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சங்கர் என்பவரின் மகன் பூவேந்தன் இவர் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் தான் அழகாக இல்லை என்ற தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டது. இதனால்தான் தன்னிடம் இளம் பெண்கள் யாரும் பேச முன்வருவதில்லை என தன்னுடைய நண்பர்களிடம் கூறி வருத்தம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன அழுத்தத்தில் இருந்த அவர் பணக்குடம் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் தூக்கு போட்டு பூவேந்தன் தற்கொலை செய்து கொண்டார். தகவலறிந்து அங்கு விரைந்த போலீசார் உடலை மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.